வெல்கம் பேக் டு கிச்சன் பேரடைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ஆந்திரா சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 200 grams சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 tablespoons ஆஃப் சோயா சாஸ் ப்ளஸ் 2 tablespoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் கொஞ்சம் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணுறேன். ஒன் ஃபுல் லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுங்கள். ஸோ ஆந்திரா சில்லி சிக்கனோட பேஸ் 3 துண்டு இஞ்சி 2 கையளவு பூண்டு அண்ட் 10 to 12 பச்சை மிளகாய் நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகாய் எடுத்து அதை வந்து ரொம்ப ரஸ்டிக்காக கச்சாவாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப லைக் குழைய பேஸ்ட் மாதிரி அரைக்கலை. ஸோ ரஸ்டிக்காக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பேனில் வந்து கடலெண்ணெய் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் நெய் ஆர் கீ போட்டு இல்லை கோகோனட் ஆயில் கூட பரவாயில்ல. ஸோ அது ஸ்மெல் தரத்துக்காக அண்ட் இதை வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அன்டில் வந்து அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணால் சாஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற கிரேவி இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 minutes விட்டாலே போதும், நல்லா ஜூஸியாக வெந்துடும். ஸோ சிக்கன் 80% வெந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சாசஸ் இருக்குல்ல ஸோ அதை வந்து கீழே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதோடு நான் வந்து கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சாசஸோட ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து ரொம்ப அப்பட்டைசிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 tablespoons கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் கரைச்சி அண்ட் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் திக்கன் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியும் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே லைக் யூ கேன் ஈட் வாட் எவர் யூ வாண்ட் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் வந்து யூ கேன் ட்ரை வித் ஹாட் புலாவ் ஆர் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெலாம் சைடில் தொட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஃபுல்கா ரொட்டி ஹாட் சப்பாத்திஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடணும். வேறு லெவல் இட் வில் லைக் ஹெவன் இதுக்கோ. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆந்திரா சில்லி சிக்கன் ஃபைனலாக வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சில்லி சிக்கனை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from Kitchen Paradise.